வணக்கம் மாணவர்களே, இன்றைய காணொளியில் 6ஆம் வகுப்பு தமிழ் இயல் 8 கவிதை பேழை நீங்கள் நல்லவர் என்னும் பாடலை கற்றுக்கொள்வோம். வாருங்கள். என்ன மாணவர்களே, நீங்கள் நல்லவர் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் அனைவரிடமும் அன்பு காட்டக்கூடியது, ஏழை எளியோருக்கு உதவக்கூடியவங்க, ரொம்ப சுறுசுறுப்பாக உழைக்கிறீங்க, வீண் செலவெல்லாம் செய்யறதே இல்லை, நல்லா வந்து நீங்கள் சேமித்து வைக்கக்கூடியவர்களாக இருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் காலையில் பார்த்தோம் அப்படின்னம்னா நீங்கள் தான் அதிகாலையில் எழுந்து உடற்பயிற்சியெலாம் செய்வீங்க, நடைப்பயிற்சி செய்வீங்க, அதெல்லாம் பார்த்துருக்கோம். நீங்கள் ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம எவ்வளோ சந்தோஷப்படுவோம். இதே சொல்கிறாங்க, நீங்கள் எப்போ பார்த்தாலும் அடிக்கடி கோபப்படுறீங்க, அப்புறம் வேலைக்கு வரும்போது தாமதமாக வரீங்க, நேரங்காலமே உங்களுக்கு சரியாக தெரியறதில்ல, நைட்டு பார்த்தோம் அப்படின்னா உங்கள் வீட்டில் எப்போ பார்த்தாலும் இரவு நேரத்தில் ரொம்ப நேரம் வீட்டில் எல்லோரும் லைட்டை போட்டு முடிச்சுட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க, அப்புறம் எதில் பார்த்தாலும் கவனக்குறைவாக நீங்கள் வேலை செய்கிறீங்க அப்படின்னுலாம் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்படி உடற்பயிற்சியும் கூட அடிப்படையான உடற்பயிற்சியும் கூட நீங்கள் செஞ்சுக்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பற்றிய ஒரு எதிர்மறையான செயல்களை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா நமக்கு எவ்வளோ கோபம் வரும் இல்லையா? அப்போ என்னது நல்லது சொல்லும் பொழுது நம்ம மனமானது என்ன ஆகுது, எல்லா நேரத்திலையும் உற்சாகப்படுது. நம்மளை பற்றிய குறைகள் சொல்லும் பொழுது அவர்கள் மீது கோபமும் வெறுப்பும், அவர்களை எதிர்த்து நம்ம எப்போ பேசுவோம், இப்படி சொல்லிட்டு இல்லை உன்னை பாரு எப்படி பழி வாங்குறான்னு அப்படின்ற எண்ணம்லாம் தோணும் இல்லைங்களா? இதில் நாம் நல்லவர்கள் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா நம்ம எதையெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறதும் இருக்குது இல்லைங்களா? அப்படி நம்ம என்ன செய்தால் இந்த உலகம் வந்து நம்மளை நல்லவர்கள் என்று சொல்லும் பார்க்கலாமா? மனிதனுடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்தக்கூடியது அப்படின்னா நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா இலக்கியங்கள் தான் இல்லையா? இலக்கியங்கள், அற இலக்கியங்கள் தான் என்ன செய்யும், நீங்கள் இப்படியெல்லாம் இருக்கணும், இப்படி இருந்தீங்கன்னா தான் மற்ற இடத்துல அன்பாக இருக்கணும், இனிய சொற்களை பேசணும், அதாவது வந்து உங்களுக்கு தோன்றக்கூடிய செயல்கள் இது நல்லதா கெட்டதா என்பதை ஆராய்ந்து செய்யணும் அப்படின்லாம் நமக்கு அறிவுரை சொல்லக்கூடிய நூல்களெல்லாம் என்ன, இந்த அற இலக்கியங்கள் தான். இந்த அற இலக்கியங்களை போல கவிஞர்களும் என்ன பண்ணுறாங்க, வாழ்வின் பொருளை உணர்த்தும் உயர்ந்த சிந்தனைகளை கூறியிருக்காங்க. கவிஞர்களும் பல பொருள்களை உணர்த்து வாழ்வில் வந்து நீ இதையெல்லாம் கடைபிடிச்ச அப்படின்னா உன் வாழ்க்கையில் நீ முன்னேறலாம் அப்படின்னு சிந்தனை கூறுற மாதிரியான கவிஞர்களெல்லாம் கூறியிருக்காங்க. அப்படி நம்ம நாட்டில் மட்டும் இல்லை, வெளிநாட்டுக்காரர்களும் சொல்லியிருக்காங்க. அத்தகைய சிந்தனைகளை கூறும் கவிஞர் உலகத்தில் எல்லா இடத்துலையுமே இருக்காங்க இல்லையா? அப்படி ஒரு அயல்நாட்டு கவிஞர் ஒருவருடைய சிந்தனையை பற்றி தான் நமக்கு பாடப்பகுதியாக வந்திருக்கிறது. அவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னம்னா இவர் தான் கலில் கிப்ரான் அப்படிங்கிறவர். இவர் வந்து லெபரான் நாட்டை சேர்ந்தவர். இவர் வந்து பன்முக ஆற்றல் பெற்றவர். பன்முக ஆற்றல், இது இப்போ வந்து ஓவியரா மட்டும் இருக்காங்க அப்படின்னா அவர் அதில் தனி திறன் பெற்றவர், தனி ஆற்றல் பெற்றவர்னு சொல்லலாம். இப்போ பன்முக ஆற்றல் அப்படின்னா என்ன அப்படின்னம்னா கவிஞர், புதின ஆசிரியர், கட்டுரை ஆசிரியர், ஓவியர் என பன்முக ஆற்றலை பெற்றவராக விளங்கியிருக்கிறாரு இந்த கலில் கிப்ரான் அவர்கள். அடுத்தது நம் பாடப்பகுதியில் பார்த்தீங்கன்னா புவியரசு மொழிபெயர்த்த தீர்க்கதரிசி என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. இப்பாடப்பகுதி எதில் இருக்குது, புவியரசு அப்படிங்கிறவர் மொழிபெயர்த்தவர் தீர்க்கதரிசி அப்படிங்கிற நூலில் இடம்பெற்றிருக்கிறது. இந்த பாடலை இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, கலில் கிப்ரான் தான் சொல்லியிருக்காரு. பார்க்கலாமா? நம் பாடப்பகுதியில் வந்திருக்கக்கூடிய கவிதை வந்து மிக எளிமையான வார்த்தைகளால் போடப்பட்டவை சரிங்களா? நீங்கள் ஒரு முறை படித்தாவே பொருள் புரியக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கிறது. பொருளும் நான் சொல்வேன், கேட்பாருங்க. வாழ்க்கை பின்திருப்பி செல்லாது, நேற்றுடன் ஒத்து போகாது, கொடுப்பவரின் பரிசுடன் அவருக்கு சமமாக எழுங்கள், சிறகுகளின் மீது எழுவது போல. வாழ்க்கை பின் திரும்பி செல்லாது. ஆமாம், நம்ம சின்ன குழந்தையாக இருந்தோம், இப்போ பெருசாகிட்டோம், இப்போ மறுபடியும் நம்ம சின்ன குழந்தையாக மாற முடியுமா? மாற முடியாது இல்லையா? வாழ்க்கை அப்படிங்கிறது ஒவ்வொரு நாளும் என்ன ஆகும், போயிட்டே தான் இருக்கும்.
வாழ்க்கை பின் திரும்பி செல்லவே செல்லாது. அதே மாதிரி நேற்று நான் வந்து ரொம்ப துன்பத்தில் சோகமாக இருந்தேன், என்கிட்ட பணம் காசு எதுவுமே இல்லை, நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன், அப்படியே இன்னைக்கு இருப்போமா? தன்னுடைய உழைப்பால் என்ன பண்ணியிருப்போம்? முன்னேறி இருப்போம். நேற்றுடன் இன்று வந்து ஒத்து இருக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை. அதே தான் சொல்றாங்க, வாழ்க்கை பின்திரும்பி செல்லாது, நேற்றுடன் இன்று ஒத்து போகாது, நேற்றுடன் ஒத்து போகாது. சரி, அடுத்தது, கொடுப்பவரின் பரிசுடன் அவருக்கு சமமாக எழுங்கள், சிறகுகளின் மீது எழுவது போல. சரி, என்ன கொடுப்பவர் பரிசு? பரிசு நாம பெறுறோம், பரிசு பெறுவது என்பதே ஒரு தகுதி தான் இல்லையா? எல்லாத்துக்குமே பரிசு கிடைச்சிருதா? முதல் பரிசு, இரண்டாம் பரிசு, மூன்றாம் பரிசுன்னு எல்லாத்துக்குமே கிடைச்சிருந்தா கிடைக்கிறது இல்லை. அதே மாதிரி ஒரு நமக்கு ஒரு நேரத்தை, ஒரு கடிகாரத்தை ஒரு பரிசாக பெறுகிறோம், அல்லது ஒரு துணியை நீங்கள் பரிசாக பெறுகிறீர்கள் இல்லையா? உன் தாய் தந்தை வந்து என்ன பண்ணுறாங்க, நீ இந்த தேர்வில் முதல் மதிப்பெண் வந்துட்டால் உனக்கு பரிசு கொடுக்குறேன்டா அப்படின்றாங்க. இல்லை ஒரு விழா வருது, அந்த விழாவிற்காக உனக்கு துணி எடுத்து கொடுக்குறாங்க சரிங்களா? அப்போ அந்த துணியை நீ எப்போ போட்ட, சும்மா நீ வந்து துணி எடுத்துகிட்டு வந்தோன்னே போட்டு பார்க்குறதுக்கும், அந்த விழாவன்று நீ போட்டுட்டு அந்த விழா அந்த உன்னை அழகுபடுத்தி கொண்டு அலங்காரமெல்லாம் செய்துட்டு நீ வந்து நின்றுட்டு, அப்பா இந்த துணி எனக்கு ரொம்ப அழகாக இருக்கா, எப்படி இருக்குது அப்படின்னு நீ கேட்கும் பொழுது உன் தான் தந்தை இடத்தில் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி இல்லையா? அவருக்கு சமமாக எழுகிறது இல்லையா? நீ கொடுக்கக்கூடிய பரி, நீ அவங்க கட்டிருந்து வாங்கக்கூடிய பரிசானது என்னது, அவர்களுக்கு சமமாக எழுகிறது. நீ அழகாக நீ ஒன்று மேக்கப் பண்ணிட்டு வந்திருக்கிற, நீ காட்டுற, எப்படி இருக்குன்னு சொல்கிற, நீ அதனால் தெம்பா இருக்க அப்படிங்கும் பொழுது, உள்ள புத்துணர்ச்சியோடு இருக்கிற அப்படிங்கிறதெல்லாம் தெரியும் பொழுது தாய் தந்தைகளுக்கு எப்படி இருக்கிறது, சிறகுகள் மீது எழுவது போல இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஒரு பரிசு, ஒரு கடிகாரத்தை வாங்குறேன்னு வச்சுக்கோங்க, ஒரு பரிசாக பெறுகிறாய். அப்போ நீ வந்து அந்த பரிசு பொருளை சும்மா கையில் கட்டியிருந்து நேரத்தை பார்ப்பதற்கு மட்டும் நீ பயன்படுத்தி இருந்த அப்படின்னா, அது ஒன்றும் அந்த பரிசுக்கான மதிப்பாக இருக்காது. நேரம் தவறாமை, அந்த நேரத்திற்கு ஏற்றவாறு திட்டமிடுதல், அந்த திட்டமிடுதலின் மூலமாக நீ பெற்ற உயர்வு, இது எல்லாம் தான் என்னாகுது, அந்த பரிசு நீ பெற்ற இல்லையா அதற்கான தகுதியாக அமைகிறது. அதுதான் ஒரு கொடுப்பவரனுடைய சமமாக எழுதுகிறது, சிறகுகளின் மீது எழுவது போல என்று சொல்லப்படுகிறது. புரிஞ்சுதா? வாழ்க்கையில் வாழ்க்கை என்பது என்னது, பின்திரும்பி செல்லாது, நேற்றுடன் இன்று ஒத்து, நேற்றுடன் ஒத்து போகாது, கொடுப்பவரின் பரிசுடன் அவருக்கு சமமாக எழுங்கள், சிறைகளின் மீது எழுவது போல அப்படின்னு சொல்றார். அடுத்தது, உழைக்கும் போது நீங்கள் புல்லாங்குழலாகி விடுகிறீர்கள், அதன் இதயம் காலத்தின் கிசுகிசுப்பை ஓர் இசையாக மாற்றி விடுகிறது. நாம் உழைக்கும் போது ஒரு சாதாரண புல்லாங்குழல்னு எடுத்துட்டீங்கன்னா எப்படி இருக்கோ, ஒரு சாதாரண ஒரு குச்சி தான், அதில் ஒரு குழல் இடுறாங்க. குழல் இடும்போது சும்மா நீ ஊதி பார்த்தா அப்படின்னா வெறும் காற்று மட்டும்தான் வரும். அதே எந்த இடத்துல அந்த ஓட்டையை அடைச்சு நீ தம் கட்டி ஊதும் பொழுது அது என்னாகுது, காதுக்கு இனிமையான, இதயத்திற்கு இதமாக ஒரு இனிய இசையை தருகிறது, மாறிவிடுகிறது இல்லையா? அது போல நீ உழைக்கும் உழைப்பானது உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் அமையும். அதனால் உன் உழைப்பை என்றும் நீ விடாதே. ஒரு புல்லாங்குழலின் இசை போல இனிமையானதாக, உன்னை மாற்றக்கூடியதாக அமைக்கும் உன் உழைப்பு என்று சொல்கிறார். நீ புல்லாங்குழல் மாதிரி இசையாக மாறு அப்படின்னுலாம் நான் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்குள் இருக்கக்கூடிய நன்மையை பற்றி தான் நான் பேசணும். இது நன்மையை தரும், இப்படி இருந்தா அப்படின்ற நன்மையை பற்றி தான் நான் பேச முடியும். நான் தீமையை பற்றி என்னால் பேச முடியாது. உங்களிடத்தில் ஒன்று நான் நல்லதை சொல்கிறேன் அப்படின்னா, அந்த நன்மை வந்து உனக்கு தரணும் அப்படிங்கிறதா என்னுடைய முயற்சியாக இருக்கணும். தீமையை தரக்கூடியதை நான் பற்றி பேசக்கூடாது அல்லவா இந்த இடத்துல அப்படின்றத சொல்கிறார். நீ உழைக்க வேண்டும் அப்படின்ற ஒரு நல்ல செய்தியை நான் சொல்கின்றேன் அப்படின்னு அர்த்தம். உங்கள் சுயத்துடன் நீங்கள் ஒருமைப்பாடு கொண்டிருக்கும் போது நீங்கள் நல்லவர். இது ரொம்ப முக்கியமானது இல்லையா?
நம்மளுடைய சுயத்துடன் தனித்தன்மையோடு, எனக்கு தனித்தன்மை இருக்கிறது, நான் அன்பாக இருப்பேன், அனைவருக்கும் கொடுத்து உதவுவேன், யாருக்கிட்டையும் மனசு புண்படுற மாதிரி பேச மாட்டேன் அப்படிங்கிறது அது என்னுடைய தனித்தன்மை. அது வந்து எங்கிட்ட மட்டும் இருக்குது. மற்றவர்களையும் என்ன பண்ணணும், ஒருமைப்பாடோட மற்றவர்களை ஏழை பணக்காரன் ஜாதி மத பேதங்கள் எதுவும் பார்க்காம ஒருமைப்பாடோட கொண்டிருந்தோம் அப்படின்னம்னாவே நம் எண்ணங்கள் எப்படி இருக்கும், ரொம்ப அருமையாக இருக்கும். எல்லாத்துக்கும் நன்மைகள் சொல்லக்கூடிய யாராவது வெறுப்பாங்களா, இல்லை இல்லையா? அதனால் நல்ல எண்ணங்கள் இருப்பவர்களை எல்லோரும் நம்புவார்கள். அப்போ தான் என்னாகிறீங்க, நீங்கள் நல்லவர்களாக ஆகிறீர்கள் என்று சொல்லப்படுகிறது. சரி, கீழே அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறாங்க பாரு. எண்ணெய் போல் இரு, பழுத்து உன் உள்ளீடுகளை எல்லாம் முழுசாய் கொடு என்று பழம் வேரை பார்த்து நிச்சயமாக சொல்லாது. நீ என்ன மாதிரியே இருக்கணும் இல்லையா, நான் எப்படி இருக்கிறனோ அதே மாதிரி தான் நீ இருக்கணும் அப்படின்னு யாரையுமே எதற்காகவும் வற்புறுத்த முடியாது. அது எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் இல்லையா, நான் இப்படி இருக்கேன் அதனால் நீயும் அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய சொல்ல முடியாது. கொடுப்பது என்பது பழத்தின் இயல்பு, பெறுவது வேரின் இயல்பு. இயல்பு அவனவனோட இயல்புக்கு ஏற்றவரு தான் இருப்பாங்க. எப்படிப்பட்ட இயல்பாக இருக்கணும், தனித்தன்மையான ஒருமைப்பாட்டு உணர்வோடு கொண்டிருந்தால் நீ நல்லவனாக மாறலாம் என்று சொல்லப்படுகிறது. அடுத்ததாக, உங்கள் பேச்சின் போது நீங்கள் விழிப்புணர்ச்சியுடன் இருப்பது நல்லது. ஆமாம், மற்றவர்களுடைய மனசை வந்து புண்படுற மாதிரி பேசிட்டு அப்புறம் ஐயோ நான் இப்படி பேசிட்டேன் என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு எல்லாம் கேட்கக்கூடாது இல்லையா. பேசுவதற்கு முன்பே நம்மளுடைய அறிவுக்கு வரணும், நம்ம எதை பேசுகிறோம், எப்படி பேசுகிறோம், எச்சரிக்கையாக நம்ம பேசுகிறோமா, அவர்கள் மனம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படும் என்பதையெல்லாம் உணர்ந்து பேச வேண்டும் சரிங்களா. உங்கள் பேச்சின் போது நீங்கள் விழிப்புணர்ச்சியுடன் இருப்பது நல்லது. அப்போதான் வந்து உன்னை நல்லவன்னு சொல்லணும் இல்லையா. இந்த சமுதாயம் நீ நல்லவன்னு சொல்லணும் அப்படின்னா நீ எப்படி இருக்கணும், பேசுவதற்கு முன்னாடியே நாம் எதை பேசுகின்றோம் என்பதை உணர்ந்து பேசு என்று சொல்லப்படுகிறது. உறுதியாக கால் பதித்து உங்கள் குறிக்கோள்களை நோக்கி நடக்கையில் நீங்கள் நல்லவர் இல்லையா. ஒரு செயலை நாம் செய்யணும் அப்படின்னா அந்த குறிக்கோளோடு நாம் நடக்கணும். நம்மளுடைய குறிக்கோள் ஒரு பக்கம் வச்சு போட்டு நாம் பாட்டு நம்ம அந்த குறிக்கோளை விட்டு விலகி போய் வேறு எதையோ செஞ்சுட்டு ஐயோ என் குறிக்கோள் வந்து நிறைவேறலை அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னம்னா அதற்கு ஒன்றுமே செய்ய முடியாது. அதற்கு காரணம் யார், நாம் தான் சரியா. ஒன்றில் உறுதியாக கால் பதித்து உங்கள் குறிக்கோளை நோக்கி நடக்கையில் நீங்கள் நல்லவர்களாக மாறுகிறீர்கள். நல்ல வழிகளை பின்பற்றுங்கள், உங்கள் குறிக்கோள் நிறைவேறும் என்று சொல்லப்படுகிறது. இது கலீல் இப்ரான் அவர்கள் சொல்றாரு. இந்த படத்தை பாருங்க. வேரினுடைய இயல்பு என்ன, பெறுவது சரிங்களா. பழத்தினுடைய இயல்பு என்ன, கொடுப்பது. கொடுப்பது பழத்தின் இயல்பு, பெறுவது வேரின் இயல்பு. இந்த கவிதையை ஒரு முறை படித்து காட்டுகிறேன் மாணவர்களே, நீங்களும் படித்து பாருங்கள் உணர்வு பூர்வமாக. வாழ்க்கை பின் திரும்பி செல்லாது, நேற்றுடன் ஒத்து போகாது, கொடுப்பவரின் பரிசுடன் அவருக்கு சமமாக எழுங்கள், சிறகுகளின் மீது எழுவது போல. உழைக்கும் போது நீங்கள் புல்லாங்குழலாகி விடுகிறீர்கள், அதன் இதயம் காலத்தின் கிசுகிசுப்பை ஓர் இசையாக மாற்றி விடுகிறது. உங்களுக்குள் இருக்கும் நன்மையை பற்றிதான் நான் பேச முடியும், தீமையை பற்றி அல்ல. உங்கள் சுயத்துடன் நீங்கள் ஒருமைப்பாடு கொண்டிருக்கும் போது நீங்கள் நல்லவர். என்னை போல் இரு, பழுத்து உன் உள்ளீடுகளை எல்லாம் முழுசாய் கொடு என்று பழம் வேரை பார்த்து நிச்சயமாக சொல்லாது. கொடுப்பது பழத்தின் இயல்பு, பெறுவது வேரின் இயல்பு. உங்கள் பேச்சின் போது நீங்கள் விழிப்புணர்ச்சியுடன் இருப்பது நல்லது. உறுதியாக கால் பதித்து உங்கள் குறிக்கோளை நோக்கி நடக்கையில் நீங்கள் நல்லவர்.
கலில் கிப்ரான். இன்றைய காணொளியில் நீங்கள் நல்லவர் பாடலை கற்றிருப்பீர்கள். தமிழை எளிமையாக கற்றுக்கொள்ள நாதத்தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. கற்றுக் கொடுக்க நாங்கள் ரெடி, கற்றுக்கொள்ள நீங்கள் ரெடியாக இருங்க மாணவர்களே. நன்றி, வணக்கம்.